மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். சர்ச்சைகள் எங்கிருந்தும் வரவில்லை, பத்திரிகையாளர்களிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. குரங்கம்மை இல்லை என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். வந்தால் முதன் முதலில் உங்களை அழைத்துத்தான் சொல்லப் போகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து சொல்லுவது, எந்த நோய்க்கான பாதிப்பு என்றாலும் உடனடியாக பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிப்போம். அதற்கான காரணம், இந்த நோயின் தன்மை குறித்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு அறிவித்தால்தான், பொதுமக்களுக்கு தெரிந்து கொண்டால்தான் இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராவார்கள். நோய் பாதிக்காமல் இருப்பதற்கு அவர்கள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை எடுப்பார்கள். எனவே இந்த மக்களை முறையாக காக்க வேண்டும் என்றால் எந்த நோய் வந்தாலும் மக்களுக்கு அதை முறையாக அறிவிக்க வேண்டும். எனவே நிச்சயம் குரங்கம்மை பாதிப்பு வந்தால் உடனடியாக நாங்கள் அறிவிப்போம். நீங்களாகவே ஆசாரி பள்ளத்தில் 4 பேருக்கு குரங்கம்மை, நேற்றைக்கு ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், திருச்சியிலிருந்து ஒரு குரங்கம்மை பாதிப்போடு வந்தார், திடீரென்று காணாமல் போய்விட்டார். அந்த ஊடகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், கண்டுபிடித்து தாருங்கள், நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம். இது மாதிரி தேவையில்லாமல் ஒரு அச்ச நிலையை தமிழகத்தில் அன்பு கூர்ந்து ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்போ இந்த குரங்கம்மை பாதிப்பு இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை, வராது என்றும் நான் மறுக்கவில்லை. 77 நாடுகளில் குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறது. 77 நாடுகளிலிருந்தும் தமிழகத்திற்கு பன்னாட்டு விமானங்களின் மூலம் வருபவர்கள், குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு நாங்கள் 2 முறை ஆய்வுக்கு மேற்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும், வெறும் 77 நாடுகளிலிருந்து மட்டுமல்ல, அந்த 77 நாடுகளை சார்ந்தவர்கள் வேறு ஒரு டிரான்சிட் கண்ட்ரி என்கின்ற வகையில் வேறு ஒரு நாட்டிற்கும் கூட சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்தியா தவிர்த்து வெளிநாடுகளிலிருந்து யார் எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கு மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் என்கின்ற வகையில் அந்த வெப்பநிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. சேச்சுரேஷன் பரிசோதனை தொடர்ந்து செய்யப்படுகிறது. முகத்திலும் முழங்கைக்கு கீழேயும் ஏதாவது கொப்பளங்கள் மாதிரியான மாற்றம் தெரிகிறதா என்பது கண்டறிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி யாருக்காவது கொப்பளங்கள் மாதிரி இருந்தால் அவர்களை உடனடியாக இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற நகரங்கள் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் 10-10 படுக்கைகளுடனான தனி வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கான அந்த மாதிரிகளை எடுத்து ஆராய்ச்சி செய்வதற்கு இதற்கு முன்னால் நாம் புனேவுக்குத்தான் செல்ல வேண்டும். நேற்றைக்கு முன்தினம்தான் கிண்டியிலேயே ஒன்றை தொடங்கி வைத்திருக்கிறோம். எனவே உடனடியாக கிண்டியில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்திற்கு அந்த மாதிரியை அனுப்பி பரிசோதனை செய்து அதை மீண்டும் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் என்கின்ற வகையில் பரிசோதிப்பதற்கு ஐசிஎம்ஆருக்கு அனுப்பி ஐசிஎம்ஆரிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டவுடன் உங்களுக்கு தெரிவிப்போம். அந்த மாதிரி மாதிரிகளை இன்னும் யாருக்கும் எடுக்கவில்லை. ஏற்கனவே கனடா மற்றும் US-லிருந்து வந்த 2 பேருக்கு மாதிரிகள் எடுக்கப்பட்டது. கடந்த மாதம் எடுக்கப்பட்டு புனே ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பி அது குரங்கம்மை இல்லை என்று உறுதிப்படுத்தி செய்து வந்ததற்கு பிறகு அது முறையாக உங்களிடத்தில் தெரிவிக்கவும் பட்டது. இப்பொழுது திடீரென்று நேற்றிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், ஆசாரி பள்ளத்தில் குரங்கம்மை, திருச்சியில் குரங்கம்மை என்று வராத குரங்கம்மையை சொல்லி சொல்லி நீங்களே வரவழைத்துக் கொண்டிருப்பது என்பது சரியான போக்காக எனக்கு தெரியவில்லை. வேற